நூறு கோடி பேர்ல ஒரு ஆள், ஆறு கோடி பேர்ல நெஞ்சு குடி இருக்கும் மேனதருமே. அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் காய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது ஒரு சில சம்பவம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 8000 பேட்ச் தராங்களா, என்னடா இது புதுசாக சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எலைட் பாஸ் பேட்சில் மிஷன் கம்ப்ளீட் பண்ணால் 8000 பேட்ச்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். அது உண்மைதான்னு லைட்டாக சொல்லுவேன், பொய்னு அதிகமாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது தளபதி ஸ்டைலில். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணு ப்ரோ, ப்ரொமோட் பண்ணு ப்ரோ அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா, அவங்களுக்குலாம் ஒரே ஒரு இது தான் சொல்லுவேன். எனக்குன்னு ஒரு பலம் இருந்தால் உனக்குன்னு ஒரு பலம் இருக்கும்பா, அதை மட்டும் பண்ணு, கரெக்டாக ஜெயிக்கலாம். நான் பாரு 76 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன், நீ வந்து ஒரு 4 வீடியோ தான் போட்டிருப்பேன். என்னையும் நிறைய பேர் நிறைய வீடியோ போடு நிறைய வீடியோ போடுன்னு தான் சொன்னாங்க. நான் நிறைய வீடியோ போட போட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதே போல் உனக்கும் வருவாங்க, நீ பயப்படாத. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதோ இந்த எலைட் பாஸ் மிஷன் பேட்ச் இது இருக்குது பாருங்கள். அதாவது வீக் 2 கரெக்டாக 8000 பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோடனே செம்ம சந்தோஷம் எனக்கு. டே, நம்ம வந்து எஸ்கே சபீர் பாஸோட நிறைய பேட்ச் கிளைம் பண்ணிடலாம்டா, நம்ம தாண்டா வெயிட்டு, இது எப்படியாவது முடிச்சாவண்டா, இந்த எலைட் பாஸ் எப்படியாவது போட்டே ஆகண்டா அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா நான் டாப் அப் பே பண்ண மாட்டேன், ஆனால் நானே டாப் அப் பண்ணணும், 8000 பேட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இவன் வீக் 1 இருந்தால் அதை டக்கு டக்குன்னு முடிச்சு கெட்டாச்சு இருப்பேன். அது வீக் 2ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக ஜெர்க் ஆகிடுச்சிச்சு. சரிடா மாப்பிள, அதை எப்படி கிளைம் பண்ணணும்னா 30 டேமேஜ் பண்ணணும் எஸ்எம்ஜி வச்சு. அது 30 டேமேஜ் பண்ணால், அதாவது கிளாக் வாரில் 30 டேமேஜ் பண்ணால் அதை ஈஸியாக கொடுத்துருவாங்க 8000 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடே மண்டகசாயம், இது உண்மையாக பொய்யா அப்படின்றத சொல்கிறானா, நீ என்னடா இது ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, 30 பாயிண்ட் எடுத்தா கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கதை சொல்லுன்னு இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா இது உண்மையா போய் அதை சொல்றான்னு கேட்கறவங்களுக்கு உண்மைன்றதுக்கான வெரிஃபிச்சே பொய்ன்றதுக்கான வெரிஃபிகேஷன் காட்டுற பாருங்க. அதே ஈவெண்ட் பேஜ்ல நியூஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, டியர் சர்வைவர், அதாவது டே மங்குடி மண்டேலா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தால், அதாவது டெக்னிக்கல் விஷயம்னால நாங்கள் வந்து லைட்டாக ஃபாண்ட்டுக்கின்றலாம் மாற்றி கொடுத்துட்டோம், இங்கே லைட்டாக இங்கே டைப் பண்ண வேண்டியது அங்கே டைப் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நீங்கள் கண்டிப்பாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதோட முடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேக்கு, அதாவது லைட்டாக மாற்றி டைப் பண்ணிட்டாங்க. அதாவது வேறு இடத்த இந்த 16 டைப் பண்ணுற இடத்துல 8000 டைப் பண்ணிட்டாங்க. இதுதான் ஜஸ்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக் தான். அதாவது 8000 பேட்ச் கிடைக்கவே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. இது வந்து கிடைக்கும் கிடைக்கும்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஓகே கேஸ், அடுத்து நம்ம கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி உடனே நீங்கள் டீம் கோட் சொன்னாலும் சரி, ரூம் ஐடி பாஸ்வேர்டு சொன்னாலும் சரி, இல்லை என்ன ரூம் கார்டு போட சொன்னாலும் சரி, நான் போடுறதுக்கு ரெடி. என் கூட ப்ளே பண்ணணும்னு ஆசை இருக்கவங்களாம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ளே பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், அதனால் ப்ளே பண்ணலான்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை கைஸ்.